வணக்கம், நான் தான் செல்லி. நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கரு சவினா சூழப்பட்ட நுண் உறுப்புகள் கொண்ட சில உட்கையாட்டு செல் ஆகும். அதாவது முழுமையான செல் என்பது தாவர விலங்குகள் வகைகளில் செல்கள் இந்த வகை சார்ந்தவை. தாவர விலங்கு செல்கள் ஒரே மாதிரியானவை அல்ல. அவை அவற்றின் பணிகளுக்கு ஏற்ப அளவிலும் வடிவத்திலும் வேறுபாட்டாலும் அடிப்படை அமைப்பில் ஒத்து காணப்படுகின்றன. முதலில் விலங்கு செல்லை பார்ப்போம். இச்செல் ஒரு குட்டி தொழிற்சாலை. இதில் யார் யாருக்கு என்ன வேலை என்பதையும் தெரிந்து கொள்வோம். செல் தொழிற்சாலைக்கு உள்ளே சென்று சுற்றி பார்க்கலாம். யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல. வாங்க, எங்கள் விலங்கு செல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என் பெயர் பிளாஸ்மா படலம். செல்லை சுற்றியுள்ள படலம் நான் தான். செல்லுக்கு பாதுகாவலனாவேன் நான். பொருட்கள் செல்லுக்குள் செல்வதனையும் வெளியேறுவதனையும் கட்டுப்படுத்துவேன். வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். வந்து ஒவ்வொருவராக உள்ளே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்களேன். சரி, உள்ளே போங்க. உங்களுக்காக ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் பேர் புரோட்டோபிளாசம். வணக்கம், என் பேர் புரோட்டோபிளாசம். பிளாஸ்மா படலத்திற்கு உள்ளே இருக்கும் கூழ்நா. இந்த செல் தொழிற்சாலையின் முக்கிய இரண்டு பகுதிகளில் எனக்குள் அடக்கம். சைட்டோபிளாசம் செல்லின் உட்கரு ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய என் பெயர் புரோட்டோபிளாசம். வாங்கப்பா, மற்றவங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். புரோட்டோபிளாசம் என்று பெயரிட்டவர் ஜேஇ பர்கின்ஜே. புரோட்டோ என்றால் முதன்மை என்று, பிளாசம் என்றால் கூழ் போன்ற அமைப்பு என்று பொருள். வணக்கம், என் பெயர் சைட்டோபிளாசம். பிளாஸ்மா பள்ளத்துக்கும் உட்கருவுக்கும் இடைப்பட்ட புரோட்டோபிளாசத்தின் பகுதி நான். கார்போஹைட்ரேட் புரதத்தால் ஆனவன் என்னும் செல்லின் உள்ளிருப்பு உறுப்பினர்கள் மற்றும் கொழுப்பு துளிகளும் உள்ளன. என் பெயர் உட்கரு. என்ன அப்படியே அசந்து பண்ணிட்டீங்க? நான் தான் செல்லோட முக்கிய பகுதி, எனவே செல்லின் கட்டுப்பாடு மையம் என்று சொல்வார். ஆனால் செல்லின் அடிவில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உட்கரு என் வடிவம் கோள வடிவம். உட்கரு சாறு, உட்கரு சவ்வு, உட்கரு மணி, நியூக்ளியோலஸ் குரமேட்டு மலைப்பினல் ஆகியன எனக்குள்ள அடக்கம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு சார்ந்த பண்புகளை எடுத்து செல்பவனும் நான் தான். அதோ அடுத்த ஆள் உங்களுக்காக வர்றாரு. வாங்க வாங்க, எங்கள் பெயர் தான் ரிபோசோம்கள். புள்ளி புள்ளியாக இருப்போம். ஆனால் எங்கள் வேலை எளிதில்லை. செல்லின் புற தொழிற்சாலை என்று எங்களுக்கு பெயர். புரதத்தை உற்பத்தி செய்வதுதான் எங்கள் வேலை. எங்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறீர்களா? நுண்குழல்கள் போன்ற அமைப்பை உடையவர்கள் நாங்கள். சொல்லை பாதுகாத்தல் எங்களின் பணியாகும். எங்கள் பெயர் லைசோசோம்கள். உள்ளே உள்ளே மின்திருமிகளை நீரை கொடுத்தாவது கொள்வோம். சொல்லின் தற்கொலை என்று எங்களுக்கு பெயர். வணக்கம், எங்கள் பெயர் மைட்டோகாண்ட்ரியா. சொல்றதுக்குள்ள மூச்சு வாங்குதுல்ல. எங்கள் வேலையும் அதுதான். செல்லின் சுவாசம் என்று செல்லின் சுவாசம் எங்கள் கையில். நீங்கள் சாப்பிடும் உணவை ஆற்றலாக மாற்றும் வேலையை நாங்கள் செய்கிறோம். செல்லின் ஆற்றல் மையம் என்று எங்களை அழைப்பார்கள். நிறைய வேலைக்கு வருகிறோம். எண்டோபிளாசாவளை செல்லுக்குள்ளே இருக்கும் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லும். அடடே, வாங்க வாங்க. என்ன கும்பலா சுத்துறாங்களேன்னு பாக்குறீங்களா? என பேரு கோள்கை உறுப்புகள் குழலாக இருக்கும் இல்லையா? உணவு செரிமான அடைய நொதிகளை சுரப்பதும் லைசோசோம்களை உருவாக்குவது எங்கள் வேலை. நீங்கள் உண்ணும் உணவில் இருந்து புரதச்சத்தை பிரித்தெடுத்து செல்லுக்கும் எங்கள் உடலுக்கும் வலு சேர்ப்பது நாங்கள் தான். தாவர செல்லி எண்களை டிக்கோசோம்கள் என்ற. பண்புகளை பார்த்து எப்பொழுதாவது வியந்து இருக்கிறீர்களா? ஒரு தாவசல் எவ்வாறு விலங்குகளின் செல்லிலிருந்து வேறுபட்டுள்ளது என்பதை ஆராயும் போது தாவசலில் சென்றோசம் இல்லை. தாவசலில் அனைத்திலும் செல் சுவர் உள்ளது. விலங்குகளை விட தாவரங்கள் இறுகி இருப்பதற்கு காரணம் தாவசலில் அனைத்திலும் செல் சுவர் உள்ளது. அவைகளில் கணிகங்கள் உள்ளன. அவைகளில் நுண்குமிகள் உள்ளன.